Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Axie Infinity பத்தி தான் வந்து பார்க்க போறோம். கொஞ்ச நாள் முன்னாடி வந்து how to get started with Axie Infinity அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட எண்ட்ல வந்து பார்ட் 2 வீடியோ வந்து பண்றேன். எப்படி Axie வந்து கரெக்ட்டா வந்து சூஸ் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். அதாவது Axie பையிங் கைட் வீடியோ வந்து பண்றதா வந்து சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோ வரதுக்கு கொஞ்சம் டியிலே ஆயிடுச்சு. Sorry for the delay guys. So, இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே ஒரு மிஸ்கான்செப்ஷன் வந்துருக்குங்க. இப்போ நீங்கள் Axie Infinity கேம் விளையாடனா மூணு Axie வந்து உங்களுக்கு வந்து தேவை. ஏதோ ரேண்டமாக ஒரு Axie வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கி விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் அந்தளவுக்கு கேம்ஸும் வந்து வின் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஏர்னிங்ஸும் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியாது. ஸோ ப்ராப்பராக Axie வந்து சூஸ் பண்ணால் தான் உங்களால் நல்லா கேம் வந்து விளையாட முடியும். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த Axie வந்து சூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ என்கிட்ட ஒரு Axie NFT வந்து இருக்குன்னா அதை நான் $200 செல் பண்ண நினைக்கலாம், பிட் வந்து பிளேஸ் பண்ணலாம். $2000 நான் வந்து பிளேஸ் பண்ணலாம் செல் ஆர்டர் வந்து. அது $2000 நான் ஹையஸ்ட் அமௌண்ட் கொடுக்குறனால அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணாது. ஸோ ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்க Axie வந்து வாங்கினா அந்த அளவுக்கு உங்களால் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இப்போ மினிமம் ப்ரைஸ் வந்து ஒரு $150 இருக்குன்னா $150 கூட வந்து ஒரு பெஸ்டான Axie வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்டென்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்போ Axie நிறைய டைப்ஸ் வந்து இருக்குங்க, பேர்டு, பீஸ்ட், பிளான்ட் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு அந்த பேர்ட் பிளான்ட்ல வந்து எடுத்துப்போம், பேர்ட் பிளான்ட்ல ஏகப்பட்ட Axie வந்திருக்கும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் Axie-க்கும் ஒரு சர்டைன் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஸ்டாட்ஸ்னு இருக்கும். இதுக்கு இதெல்லாம் அட்வான்டேஜ், இதுக்கு இதெல்லாம் வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பர்சனலா நம்ம அனலைஸ் பண்ணிட்டு கரெக்டா மூணு Axie செட் பண்ணாதான் நம்மளால நல்லா வந்து விளையாடி நிறைய ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல நான் கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருந்தா கூட Axie Infinity கேம் விளையாட போறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்க, அப்போதான் உங்களால் பர்ஃபெக்டான Axie வந்து செலக்ட் பண்ண முடியும். சரி, நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா, என் பேர் அஜித், நீங்கள் பார்க்குற கிரிப்டோ நாலேஜ் தமிழ். ஸோ வித் தட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்ட் 2 வீடியோனால நீங்கள் பார்ட் 1 வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்போ தான் உங்களால் எப்படி வேலட்லாம் செட் பண்ணுறது, எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஐடியாலஜி அதில் தான் வந்து கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? சரி, இப்போது எடுத்தோடனே போயிடலாம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் ஒரு 10 நாள் 15 நாள் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எவ்வளோ ஒரு 100 இனிஷியலாக பிகினராக இருந்து கூட எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற பற்றி ஒரு ரஃபாக ஒரு ஐடியாவும் வந்து கொடுக்குறேன். ரியல் என்னோட அக்கௌண்ட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? சரி, இப்போது Axie Infinity-ல லாகின்லாம் பண்ண தெரிஞ்சு எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட்டு எப்படி Axie வந்து வாங்குறது அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ Axie-ஓட டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். மார்க்கெட் பிளேஸ் சொல்ல போனீங்கன்னா இப்படி தான் வந்து காட்டும். இப்போ நான் என்னோட ஒன் ஆஃப் த அக்கௌண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க Axie வந்து ஒரு இதில் வந்து ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. இது வந்து அக்வா அப்படின்னுவாங்க, இது பிளான்ட் அப்படின்னுவாங்க. ரெண்டு அக்வா Axie-யும் ஒரு பிளான்ட் Axie-யும் வச்சு வந்து விளையாடிட்டுருக்கேன். பர்ஃபெக்டான ஒரு இது ஒரு செட் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்படி இந்த மாதிரி செட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறது, எந்த Axie-லாம் நம்ம வந்து வாங்கலாம், என்னெல்லாம் இந்த இதுலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைப்ஸ் இதெல்லாம் என்ன என்னத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு அப்படிங்கிற பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த கிளாஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்குல்ல, இப்போ இந்த பீஸ்ட், அக்வா இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குங்க. இப்போ இந்த பீஸ்ட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டால் பேருக்கு ஏற்ற மாதிரி அடிச்சு நொறுக்கும் பீஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அட்டாக் பண்ணி அக்ரெசிவாக விளையாடுறதுக்கு வந்து இந்த பீஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி வந்து சொல்லணும்னா, இப்போ இந்த பீஸ்ட் இருக்கா, இங்கே மேலே இருக்கிறது வந்து இது பீஸ்ட்டு, அக்வானா இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த பீஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து எடுத்துப்போம். ஸோ எக்ஸாம்பிள் பீஸ்ட் வந்து எடுத்துக்கும் போது பீஸ்ட்னா ஹெல்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இதுதான் இதில் இருக்க நெகட்டிவ் பாயிண்ட்டு. இப்போது இந்த பீஸ்ட்டை வச்சு நம்ம வந்து ஆப்போனண்ட்டை அடிக்கும் போது ஆப்போனண்ட்டுக்கு நிறைய ஹெல்த் அப்படிங்கிற டிக்ரீஸ் ஆகும். பட் ஆப்போனண்ட் வந்து பீஸ்ட் அடித்தா பீஸ்ட் வந்து ஈஸியாக வந்து செத்துரும். இதுதான் வந்து பீஸ்ட்டில் இருக்க விஷயம். ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த கார்ட்ஸ் பற்றிலாம் நான் வந்து அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்சிவ் கார்ட், டிஃபென்சிவ் Axie. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஆப்போனண்ட் அடித்தா நல்லா வந்து அடி வாங்கிக்கும், ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து தாங்கும். பட் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்து அட்டாக் பண்ண முடியாது. ஹெல்த்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வந்து இருக்கும் பிளான்ட்டோட ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் இந்த ஸ்பீடு பற்றி, ஸ்பீட் ரொம்ப 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 முக்கியம் Axie வாங்கும் போது. ஏன் அப்படிங்கிற பற்றி நான் ஃபர்தராக வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதாங்க பேசிக்காக இருக்க விஷயம். அண்டு பேர்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பீஸ்ட் மாதிரி தான் நல்லா வந்து அடிக்கும். பட் ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு டைப்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பீஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டுக்கிட்ட அட்வான்டேஜ் இருக்கும். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற இன்டர்லிங்க்டாக வந்து இருக்கும். அக்வாக்கு வந்து ஒரு சில அட்வான்டேஜஸ் வந்து இருக்கும்.
இருக்கும், அந்த மாதிரி தாங்க இதில் பேசிக்காக வந்து இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து அக்ரெசிவான கார்ட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா பேர்டு பீஸ்ட் இதெல்லாம் தான் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். டிஃபென்சிவான கார்ட்ஸ்னா அக்வா இந்த பிளான்ட்லாம் தான், இதெல்லாம் ஓரளவுக்கு அப்புறமா வந்த கார்ட்ஸும் இதுவுமே ரொம்ப பவர்ஃபுல்லான கார்ட்ஸ் தான். டஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கார்ட்ஸ், இது இப்போது டிஃபென்சிவாகவும் வேணும் அட்டாக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டில் ரெண்டு கார்டு இருக்கும், அப்புறம் இது பீஸ்டில் ரெண்டு கார்டு இருக்கும், இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட டைப்ஸ் அப்படிங்கிற வந்து இருக்குங்க. எக்கு அடல்ட்டு நம்ம அடல்ட்டே கிளிக் பண்ணிப்போம், எக்கு தேவையில்லை, எக்குனா ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, ப்ரீட் பண்ணும்போது எக்காக வந்து வரும். ஓகேங்களா, அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பேசிப்போம், இதுதான் பேசிக்காக. அப்புறம் இந்த ப்ரீட் கவுண்ட், இப்போதைக்கு நம்ம பிகினராக இருக்கனால ப்ரீட் கவுண்ட் பார்த்து வந்து வாங்காதீங்க, நம்மளுக்கு தேவை குவாலிட்டியான ஆக்சி. ஓகேங்களா, குவாலிட்டியான ஆக்சி இந்த சென்ஸ் நம்மளுக்கு என்ன வந்து தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆக்சி வந்து கிளிக் பண்ணுறேன்னா, ஸோ இந்த ஆக்சியை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன்னா இதில் கார்ட்ஸ்லாம் வந்து இருக்குது பார்த்திங்களா, இதில் நம்மளுக்கு வின் பண்ணுற அளவுக்கு இந்த கார்ட்ஸ் அப்படிங்கிற வந்து இருக்கணும். அண்ட் இதோட ஹெல்த் ஸ்பீடு இதெல்லாம் தான் வந்து முக்கியம். எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ப்ரீட் கவுண்ட் அப்படிங்கிற தேவையே இல்லை. ப்ரீட் கவுண்ட் நம்ம பியூராக ஓரளவுக்கு ஜீரோவில் வச்சுட்டு நல்ல அட்டாக் நல்ல குவாலிட்டியான ஆக்சி வந்து எடுக்கணும், கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ப்ரீட் கவுண்ட் ஜீரோவில் இருந்ததுன்னா உங்களால் கம்மியான ரூபாக்கே வந்து ப்ரீட் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் என்ன தான் மினிமம் ப்ரீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு $150 $200 இன்னைக்கு ரேட்டில் வந்து ஆயிடுது. ஸோ நம்ம இப்போதைக்கு ப்ரீட் வேணா, ப்ரீட் பற்றி அடுத்தடுத்த வீடியோஸ் அப்படிங்கிற வந்து பண்ணுறேன். விளையாட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ப்ரீட் வேணால் எடுத்துக்கலாம். ப்ரீட் கவுண்ட் 3-5 இருக்கதே வந்து ஆக்சுவலாக நல்லது, ஏன்னா காசு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சீப்பாக வந்து கிடைக்கும். மிஸ்டிக் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் இதெல்லாம் வந்து கலெக்டபிள்ஸ்க்கு வந்து போயிடும், இது தேவையில்லை. அண்ட் பியூர்னஸ் கூட அந்தளவுக்கு பார்க்க வேணா, நீங்கள் கார்டு வந்து பார்க்க தெரிஞ்சாலே வந்து போதும். ஸோ இதுதாங்க பேசிக்காக இந்த ஜென்ரலில். அப்புறம் இந்த ஸ்டாட்ஸ் வந்து நீங்கள் அந்தளவுக்கு வந்து இது ஆக்சுவலாக வந்து பார்க்கணும், பட் இண்டிவிஜுவல் ஆக்சிஸ் ஓபன் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சி ஓபன் பண்றீங்களா, இதோட ஹெல்த்லாம் எவ்வளோ இருக்கு பாருங்க, மற்றது கம்பேர் பண்ணுங்க, அந்த மாதிரி பாருங்க. ஓகேங்களா, மற்றபடி இது வந்து ஃபில்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏடா குணமா இருக்கும், மேபி உங்களுக்கு பண்ண யூஸ் பண்ண தெரிஞ்சால் வெல் அண்ட் குட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு விளையாட தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன கார்டு வேணும், இப்போ ஒவ்வொரு கார்டு பற்றி தெரியும்னா, அந்த கார்டு எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணணும்னு தெரியும்னா அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து காமிச்சிருந்தேன்ல என்னோட ஆக்சி கலெக்ஷன் வந்து, ஐ மீன் இந்த ஆக்சி செட்டு வந்து, ஸோ இதில் ரெண்டு அக்வா ஒரு பிளான்ட் இருக்குது, இது பர்ஃபெக்டான டிஃபென்சிவ் செட்டு. இந்த அக்வா வந்து நல்லா அடிக்கவும் செய்யும், ஓரளவுக்கு டிஃபென்சிவாக இருக்கும், என்ன இந்த பீஸ்ட் மாதிரி அடிக்கலனாலும் நல்லாவே வந்து பவர்ஃபுல்லாக வந்து அட்டாக் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ரெண்டு அக்வாவும் வந்து ஓரளவுக்கு டிஃபெண்டாக வந்து பண்ணும், பிளான்ட் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு, அதுதான் இது பேசிக்காக. இதில் வந்து ரொம்ப டிஃபென்சிவாக வந்து இருக்கும், இந்த பேர் வந்து நல்லா அட்டாக்கும் இது பண்ணிடும். ஸோ இப்போது இதில் வந்து இந்த ஸ்டாட்ச் இதெல்லாம் பற்றி வந்து பார்த்துட்டு இருந்தோமா, இப்போ எந்தெந்த மாதிரி செட்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க அப்படிங்கிற வந்து சொல்கிறேன். ஒரு ரெப்டைலு ரெண்டு அக்வா வச்சுப்பாங்க. இப்போ நான் வந்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, ரெண்டு அக்வா ஒரு பிளான்ட், இது ரொம்ப பியூரான டிஃபென்சிவ் செட்டு. இன்னொன்று வந்து ஒரு பீஸ்ட்டு, ஒரு பிளான்ட்டு, ஒரு அக்வா, இந்த மாதிரி ஏகப்பட்ட செட்ஸ் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு பிளேயிங் ஸ்டைலில் தகுந்த மாதிரி அவங்கவுங்க வந்து வச்சு விளையாடுவாங்க. நீங்கள் ஒரு பிகின்னராக இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டிஃபென்சிவ் செட்டே வந்து போயிருங்க, இல்லை ஒரு வேணும்னா மேபி ஒரு பீஸ்ட் வேணால் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான், இது வந்து ரொம்ப பக்காவாக இருந்தது எனக்கு வந்து, அது விளையாடுறதுக்கு நல்லா இருந்தது. சப்போஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கனாலும் அது நீங்கள் வாங்கின ப்ரைஸ்க்கே கரெக்டாக நீங்கள் குவாலிட்டியான ஆக்சி வாங்கினீங்கன்னா வாங்கின ப்ரைஸ்க்கே செட்டில் பண்ணிட்டு கூட நீங்கள் அப்புறமா கூட வந்து மாற்றிக்கலாம். எல்லாமே ரொனினின் வாலெட்டோட கனெக்டாக இருக்கனால கேஸ் ஃபீயும் வந்து கிடையாதுங்க நீங்கள் வாங்குறது விற்கிறதுக்கெல்லாம். ஓகேங்களா, சரி. இப்போ ஒரு ஆக்சி வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி ஒரு நல்ல ஆக்சியாக வந்து தேடலாம். இப்போ பீஸ்டே நம்ம வந்து எடுத்துப்போம், பீஸ்ட் வந்து கொடுத்துக்கிறோம், அந்த லோயஸ்ட் ப்ரைஸில் தான் வச்சுருக்கோம். லோயஸ்ட் ப்ரைஸில் வச்சுட்டு இந்த ஃப்ளோர் ப்ரைஸ் இந்த ஆக்சி தான் வந்து எடுக்கணும்னு எடுத்துடாதீங்க. இந்த ஆக்சியோட கார்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா. ஸோ அப்புறம் வந்து மொக்கதானமான ஆக்சியாக இருந்துதான் வேஸ்ட்டாக வந்து போயிடும். ஸோ ஒரு 4-5 ஆக்சி நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லோயஸ்ட் ப்ரைஸ் $170, ஒரு $200 வாங்கினாலே உங்களுக்கு நல்ல ஆக்சியாக வந்து கிடச்சிடுங்க. ப்ரீட் கவுண்ட் தேவையில்லை நான் சொன்ன மாதிரி. இப்போ நம்ம ஒவ்வொரு ஆக்சியாக வந்து ஃபில்டர் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போது நம்ம லைட்டாக வந்து ஹெல்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம், 32 வந்து போனோன்னா எவ்வளோ வந்து பாருங்கள். அண்ட் 32 போனோன்னா அதே ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஹெல்த் வந்து ஓரளவுக்கு 35-36 அந்த ரேஞ்சில் வச்சுக்குவோம். கொஞ்சம் ஃபில்டர் அவுட் பண்ணிட முடியும் நம்மளால், ஒரு 40 வந்து வச்சுக்கணும்னாலே ஓரளவுக்கு வந்து நம்மளால் அந்த மொக்க ஆக்சிஸ் வந்து தள்ளி விட்டுற முடியும். அண்டு ஸ்பீடு பொறுத்த வரைக்கும், ஸ்பீடு எதுக்கு அப்படிங்கிற பற்றி இப்போ வந்து அந்த கதைக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா, சரி. இப்போ ஸ்பீடு எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு கேமுக்கு வந்து போய் காட்டுறேன், சும்மா உங்களுக்காக எக்ஸாம்பிள் வந்து போய் காட்டுறேன். சரி, இதை வந்து போயிடுவோம். ஸோ ஓகே,
சும்மா உங்களுக்காக எக்ஸாம்பிளுக்காக இதை வந்து பண்ணி காட்டுறேன். மேபி ட்ராஃபிஸ் கூட லாஸ் ஆகலாம், நான் விளையாட போகிறதில்ல எக்ஸாம்பிளுக்கு. இப்போ என்னோடய ஒவ்வொரு ஆக்ஸியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ என்னோடய இந்த ஆக்ஸி, இந்த பர்டிகுலர் ஆக்ஸி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதோட ஸ்பீடு வந்து 57 இருக்குது. இப்போது இந்த ஆக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து 55 வந்து இருக்குதா, ஸோ 57. ஸோ இது வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கனால ஃபஸ்ட்டு டர்ன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து இதுக்கு வந்து போயிடுது. ஸோ எப்போவுமே ஸ்பீடு அதிகமாக இருக்க ஆக்சி வந்து நம்மளது வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்பீடாக வந்து இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் அட்டாக் கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப எந்த இடத்துல யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவுட் ஆகிற இடத்துல இருக்கும் போது கரெக்டாக நம்மளுக்கு ஸ்பீடு அதிகமாக இருக்கனால நம்மளால் ஆப்போனண்ட்டு ஒரே ஒரு அடியிலே அட்டாக் பண்ண முடியும்னா நம்ம வின் ஆகிற நிறைய சான்சஸ் கூட வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து செகண்ட் வந்திருக்க காரணம் இது 52 ஸ்பீடு. அதுக்கப்புறமா இது வந்து வந்திருக்க காரணம் இது 41. இதுதான் இந்த ஸ்பீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து அவுட் ஆக போகிறேன் நான், இது ஆக்சுவலாக அவுட்டு கிடையாது, உங்களுக்காக பண்ணிக்காமிருக்கிறது தான் வந்து வந்தது. ஸோ இப்போ வந்து எக்ஸிட் ஆயிருங்க நம்ம இதை விட்டு, ஓகேங்களா. ஸோ இதுதான் கைஸ் பேசிக்காக இருக்க விஷயம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணோம், ஸ்பீடு ஓரளவு பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய ஆக்சிஸ் வந்து கம்பேர் பண்ணிகிட்டே வந்துருங்க. ஸோ முடிஞ்ச அளவு பக்கத்து பக்கத்து ஆக்சிஸ் வந்து கம்பேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆக்சிஸ் வந்து கிடைக்கும். இப்போ ஒரு ஆக்சி வந்து எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஆக்சியோட கார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை வந்து சொல்கிறேன், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்க்க தெரிஞ்சாச்சா. நெக்ஸ்ட் வந்து இதோட கார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பீஸ்ட்னா நம்மளுக்கு தேவையானது அட்டாக்கு தான். ஸோ அடித்து நொறுக்கணும் ஒவ்வொரு வாட்டியும். ஸோ இந்த படித்து பாருங்கள், நல்லா கேரண்டீடு கிரிட்டிக்கல் ஸ்ட்ரைக் வித் வென் காம்ப. ஸோ இதுதான் பேசிக்காக இது வந்து ரொம்ப அக்ரெசிவாக அட்டாக் பண்ணுறதுக்கான கார்ட்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பாய்சன் ஈச் டைம் திஸ் கார்ட் இஸ் யூஸ் டு அட்டாக் ஆர் டிஃபெண்ட். ஸோ அப்ளை பாய்சன் யூஸ்ட் ஈச் ஆஃப். ஸோ பேசிக்காக இது அந்த அளவுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியலைங்க. ஆக்சி ஹீல் பண்ணுறதுக்காக இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மேபி தவிர்க்கிறதாக இருந்தால் தவிர்த்தலாம். சில பேருக்கு இதுவுமே வந்து நல்ல கார்டாக வந்து இருக்கலாம். பட் டிஃபென்சிவ் ஆக்சிஸ் அப்படின்னும் போது நம்ம உள்ளுக்குள்ளேயே தான் வந்து வச்சுப்போம். முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணுற கார்ட்ஸாக, இந்த மாதிரி நிறைய அடித்து நொறுக்கிற கார்ட்ஸாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்து எடுக்கணும், அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இது வந்து எடுத்துப்போம், இது வந்து எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கும் போது இதுக்கு எந்த மாதிரி கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ கார்ட்ஸ் வந்து பார்த்து பார்த்து சூஸ் பண்ணுங்கள். மேபி அந்த கார்டு மொக்கையாக வந்து கூட வந்துருக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா எனர்ஜி அப்படின்னு, இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து காமிச்சேன். ஸோ ஒவ்வொரு ரவுண்டுக்குமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இத்தனை குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் எனர்ஜிஸ் அப்படிங்கிற வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டுக்கு 3 எனர்ஜி தருவாங்க, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு 2 2 2 தருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ரவுண்டில் 3 எனர்ஜி வந்து யூஸ் பண்ணலைன்னா அடுத்த ரவுண்டுக்கு அது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிடும், ஓகேங்களா. இப்போது இங்கே இருக்குது 7 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 9 இருக்குல்ல. இந்த 9 அப்படிங்கிறது எந்த மாதிரி யூஸ் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு பர்டிகுலர் கார்டு இருக்கிறதுனால உங்களுக்கு 2 எனர்ஜி டிடெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு 2 கார்டு எடுத்திங்கனாலே உங்களுக்கு 4 எனர்ஜியுமே போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 1 எனர்ஜியில் இருக்க கார்டு இருக்க ஆக்சிஸாகவே எடுங்க. 2 எனர்ஜிலாம் இருந்ததுன்னா அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க, ஓகேங்களா. 0 and 1 தான் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆக்சிஸ் வந்து வைஸாக வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் கைஸ் பேசிக்காக இருக்க விஷயம். நீங்கள் எந்த பர்டிகுலர் ஆக்சி வாங்குறீங்களோ அது முடிஞ்ச அளவுக்கு உங்களால் மேக்ஸிமம் யூஸ்அப் பண்ணிக்க முடியுதா அந்த கார்டை வச்சு அப்படிங்கிற பற்றி வந்து முழுசாக வந்து பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இப்போ பீஸ்ட்டை பற்றி லைட்டாக ஓரளவுக்கு பார்த்துட்டோம். நல்ல கார்டாக வந்து படித்து பாருங்கள், அந்த கார்டு என்ன தான் பண்ணுது அப்படிங்கிற பற்றி படித்து பார்த்து பார்த்து வந்து எடுங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அக்வாவுக்கு வந்து போயிடும். எல்லாத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜென்ரலாக நான் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போ அக்வாவில் வந்து ஓரளவுக்கு ஃபில்டர் அவுட் வந்து பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்வா எடுத்துக்கிறேன்னா இது வந்து ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 கார்டு அட்டாக் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு இன்னொரு கார்டு கெயின் எனர்ஜி வென் கம்பைன்ட் வித் அ பிளான் கார்டு. ஸோ இது வந்து 0 கார்டு, 2 0 கார்டு இருக்குது, அப்போ நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகாது. ஒரே ஒரு 0 கார்டு இருந்தால் ஓகே. 0 கார்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டு உங்களால் ஃப்ரீயாகவே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், எனர்ஜியே வந்து தேவையில்லை, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து எடுங்க. ஸோ இதை படித்து பாருங்கள், கெயின் எனர்ஜி வென் கம்பைன்ட் வித் அனதர் கார்டு. ஸோ இது வந்து 2 கார்டு வந்து நீங்கள் வந்து அட் அ டைமில் டெய்ல் ஸ்லாப்பே 2 வாட்டி வந்து போட்டிங்கன்னா ஒரு எனர்ஜி வந்து உங்களால் ஜென்ரேட்டே வந்து பண்ண முடியுமா. ஸோ இது மாதிரிலாம் வந்து பார்த்து எடுங்க. பட் 2 0 கார்டு இருந்தால் அந்த கார்டையுமே வந்து எடுக்காதீங்க, 2 எனர்ஜி இருந்தால் அந்த ஆக்சி எடுக்காதீங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி 2 3 இந்த மாதிரி 0 கார்டு சேர்ந்தாலும் எடுக்காதீங்க. ஒரு 0 கார்டு,
மூணு இந்த ஒன் எனர்ஜி கார்டு இல்லை நாலுமே ஒன் எனர்ஜி கார்டு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் இதை படித்து பாருங்கள் அந்த ஆக்சி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணும் போதோ இல்லை டிஃபெண்ட் பண்ணும் போதோ யூஸ் ஆகும் அப்படிங்கிற பற்றி. ஸோ இதுதான் கைஸ் பேசிக்கான இருக்க விஷயம். வீடியோ பெருசாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஷார்ட்டாகவே வந்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ மேபி இன்னும் டெப்த்தாக வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் பற்றி எக்ஸ்க்ளூசிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா வந்து. சார் இப்போது என்கிட்ட நான் வந்து இந்த கார்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன்ல, இதை நான் எப்போ வாங்கினேன், இது வரைக்கும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பற்றி வந்து பார்ப்போம். இப்போது எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கிறேன்னா, இதை நான் விளையாட ஸ்டார்ட் பண்ணது 26ஆம் தேதி, 26ஆம் தேதி வாங்கியிருக்கேன், 28ஆம் தேதி விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ செப்டம்பர் 26 இன்றைக்கி வந்து 14ஆம் தேதி, ஓகேங்களா, எல்லாமே அதே தேதிக்கு தான் வந்து வாங்கியிருப்போம், 26ஆம் தேதி இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ அக்கறை நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாள் கிட்டே வந்து விளையாடிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் எவ்வளோ தான் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தேன், ஸோ இது டிஃபீட் ஆகிடுச்சு, இது ஆப்வியஸாக நம்மளுக்கே வந்து தெரிஞ்சது தான். ஓகே ஓகே, ரேங்க் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் எப்படி விளாட்ணும் அந்த விளையாடுறதை பற்றி தனியாக ஒரு வீடியோ அப்படிங்கிற வந்து பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1500 SLP கிட்டே வந்து நான் வந்து எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட 15 நாளாக, சரி 15 டேஸ், ஓகேங்களா, 15 டேஸில் 1500 கிட்ட SLP. இப்போது SLP வந்து 0.075 வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம அதை வந்து கால்குலேட் பண்ணுவோம், 0.075 வந்து வச்சுப்போம், 077 இருந்தது. சரி இப்போ வந்து நம்ம 1500 SLP ஆவரேஜாக நான் அப்ராக்ஸாக சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட $112 ஒவ்வொரு ஆக்சியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு $180 வந்து வச்சுப்போம். நம்ம கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட 15 நாளில் நான் பெருசாக எனக்கு விளையாட தெரியாது, ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கே வந்து ஸோ 180 × 3 எவ்வளோ வருது, ஒரு 540, அண்ட் கேஸ் ஃபீ அது வந்து ஒரு $50 வந்து வச்சுப்போம். ஸோ நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட $600 வச்சுப்போம், $1 வந்து ஒரு 77 ரூபா, ஓகேங்களா, கிட்டத்தட்ட 45,000 ரூபா வந்து நம்ம ஆக்சி விளையாட ஸ்டார்ட் பண்ணும்போது ஆகுது. நம்ம வெறும் 15 நாளில் விளையாட தெரியலனா கூட நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு 7500 ரூபா, 8000 ரூபா சாலிடாக, 8000 ரூபாலேருந்து 9000 ரூபா ஒரு 15 நாளைக்கு இப்போதைக்கு வந்து இருக்குது. ஒரு மாதத்தில் மேபி ஈஸியாக நம்மளால் வந்து ஒரு 20,000 ரூபாவோ இல்லை 15,000 ரூபாவோ நம்ம கொஞ்சம் நல்லாவே வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஈஸியாக ஒரு 25,000 to 30,000 ருபீஸ் கூட பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி இருக்கும். இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் படி வந்து சொல்கிறேன், மேபி இது வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகலாம், SLP ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. உங்களோட ஓன் ரிஸ்க்கில் விளையாட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்க கரண்ட் ஸ்டாட்ஸ் படி இந்த அளவுக்கு தாங்க ப்ராஃபிட்டபுளாக வந்து இருக்குது, நல்லா தான் வந்து போயிட்டுருக்கு. நான் 3 அக்கௌண்ட்ஸில் விளையாடுறேன், அண்ட் ஒரு சில அப்டேட்ஸும் வந்து அடுத்தடுத்து வந்து கொடுக்குறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் அப்படிங்கிற கொடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ இல்லை சஜஷன்ஸோ இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் பார்ட் 3 வீடியோ வந்து வேணும்னா ஆப்வியஸாக நிறைய இந்த வீடியோக்கு லைக்ஸ் வந்ததுன்னா, ஒரு 300 லைக்ஸ், 400 லைக்ஸ் அப்படிலாம் வந்ததுன்னா பார்ட் 3 வீடியோ கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். நான் இது வரைக்கும் ஆக்ஸி இன்ஃபினிட்டி 3 அக்கௌண்ட்ஸில் விளையாடி எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன், அண்ட் எவ்வளோ நாளாக நான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், அண்டு மெயினாக அந்த SLP வந்து ஏன் இந்த அளவுக்கு சீப்பாக வந்து இன்னமும் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ SLP வீடியோவும் வந்து பண்ணலான்னு இருக்கேன், ஏன் SLP வந்து அந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து டம்ப் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி. ஸோ இதெல்லாம் வேணும்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் அப்படிங்கிற வந்து பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் மெயினாக நம்ம டெலிகிராம் அக்கௌண்டில் ஜாயின் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க, உடனே உடனே அப்டேட்ஸ் அப்படிங்க கொடுத்துட்டே வந்திருப்பேன். ஓகே கைஸ், சீ யூ கைஸ் டுமாரோ வித் அனதர் வீடியோ. அன்டில் தென் சீக்கிரம் டிஜிஸ் சைனிங் ஆஃப், பை பை.